வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை அறிவறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 13 சனிக்கிழமை இரவு அறிவறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவிற்கு மேற்கே நகர்ந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து செயலிழந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது சுமத்ரா தீப அருகே காற்று சுழற்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி வந்து மேகமூட்டமான வானிலையை டெல்டா தென்கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். இலங்கைக்கும் கூடுதல் மேகமூட்டங்களும், இலங்கையில் ஒரு சில இடங்களில், அதுவும் தென் இலங்கையில் லேசான நனைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 19, 20, 21 தேதிகளில் இலங்கைக்கு மிதமான மழைப்பொழிவை, லேசான மழைப்பொழிவை, அதாவது குறிப்பாக தென் இலங்கைக்கு, வட இலங்கைக்கு நனைக்கும் மழை அல்லது தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலையை கொடுக்கும். தொடர்ந்து இந்த பொங்கல் நாளிலே கூட மேகங்கள் சூழும், ஆனால் மழையாக மாறாது. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களையும் தென்கடலோரத்தில் கூட ஒரு இடங்களில் தூறல் துளிகள் விழுந்தது. ஆனால் பரவலாக இல்லை, தூறல் துளிகள் விழுந்தது. ஆக வரக்கூடிய வட இந்திய குளிரலை, தமிழ்நாட்டிலே உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக ஒரு சில இடங்களில் தூறலுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. கிழக்கு காற்றல்ல, குளிரலையிலும் நீர் இருக்கும். அந்த நீர் வெப்பமான பகுதிகளில் தூறல் துளிகளை கொடுத்தது. இதேபோல் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படக்கூடிய, அதாவது மேகம் உருவாக மட்டும் சாதகமான வெப்பம் இருக்கும், வரக்கூடிய 19, 20, 21 தேதிகளில் கிழக்கு காற்று லேசாக எட்டி பிடித்து இருகாற்று இணைவு தென்கடலோரத்தில் தூறல் அல்லது நனைக்கு மழை ஆங்காங்கே இருக்கும். 19, 20, 21 தேதிகளில் தூறல் அல்லது நனைக்கு மழை தென்கடலோர மாவட்டங்களின் தென்கடலோர பகுதிகளுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு அந்த நேரத்தில் வான மேகம் சூழ்ந்து காணப்படும், மழை வருவது போன்ற குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். பொதுவாக 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு குழப்பமான வானிலை டெல்டா மாவட்டங்களுக்கும், 19, 20, 21 தேதிகளில் தூறல் துளியை கொடுக்கும் வானிலையும் தென்கடலோரம் நனைக்கும் மழைப்பொழிவை ஒரு சில இடங்களில் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதனிடையே சிங்கப்பூர் மலேசியாவிற்கு விட்டுவிட்டு அவ்வப்பொழுது மழை இருக்கும். பொங்கல் பொங்கலை தாண்டி வரக்கூடிய நாட்களிலும் அடுத்த நிகழ்வும் வருகிறது. ஆனால் அந்த நிகழ்வு முன்னேறி வராமல் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி திரும்பிவிடும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் ஒரு புயல் உருவாகி அது இந்த காற்றை தன்பக்கம் ஈர்த்து செயலெடுக்க வைத்துவிடும். ஆக மாலத்தீவு காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு செயலிழந்துடும். அதேபோல் சுமத்ரா தீவு காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி வராமல் செயலிழந்துடும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஏற்கக்கூடிய நிகழ்வு மட்டுமே தற்பொழுது வலுவடையும். அதன் அடிப்படையில் தற்பொழுது, அதாவது பொங்கல் தினமாம் 15ஆம் தேதி பிற்பகல் மாலை இரவு 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் தினம் முற்பகல் மொரீஷியஸ் நாட்டை புயல் தாக்கி வெள்ளப்பெருக்கையும் காற்று சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழர் வாழக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் மொரீஷியஸ் நாட்டில் இந்த கோர
சம்பவம் நடந்தே இருக்கிறது. ஆனால் அந்த புயலானது மிக வேகமாக விலகி சென்று விடாமல் அதன் அருகேயே சுமார் ஒரு வாரத்திற்கு தெற்கையும் மேற்கையுமாக நீடித்து கொண்டிருந்து நீடித்து கொண்டிருந்து நேரடியாக தாக்குதல் ஒரு முறை மட்டும் கொடுத்து அருகில் அப்பால் இருந்து கொண்டு மழைப்பொழிவையும் மிதமான காற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கும். மொரிஷியஸ் நாட்டில் பொங்கல் தினத்தில் இந்த ஒரு சோகமான ஒரு அதாவது அதிக மழைப்பொழிவு தர இருக்கிறது. அதாவது பொங்கல் தினத்தில் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய கொண்டாட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவில் எச்சரிக்கையுடன் இருக்கிற தொடர்ந்து எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டிய நிலைக்கு பொங்கல் தினத்தில் மொரிஷியஸ் நாடு தள்ளப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளிர்தான், பனிப்பொழிவு தான். இந்த மாத இறுதியில் இதேபோல் ஒரு தூறல், அதாவது 19, 20, 21 போலவே மாத இறுதி 29, 30 ஒரு தூறல் நனைக்கும் மழைகள் இருக்கிறது. பிப்ரவரி இறுதியில் சற்று கூடுதல் பரப்பில் மிதமான மழைப்பொழிவு தெரிகிறது. பிப்ரவரி இறுதியில் இடையிடையே காற்று சுழற்சிகள் இருந்து கொண்டிருக்கும். வடகிழக்கு பருவமழை பின்வாங்கினாலும் வடகிழக்கிலிருந்து காற்று, கிழக்கிலிருந்து காற்று வந்து கொண்டிருக்கும். இதனால் அது குளிர்கால மழைப்பொழிவாக எடுத்துக்கொள்ளப்படும். பெரும்பாலும் பாதிக்கும் மழை அல்ல, தூறல் நனைக்கும் மழைகள் இம்மாத இறுதிக்குள் இரண்டு சுற்றுகள் இருக்கிறது, அதுவும் தென்கடலோரத்துக்கு மட்டுமே. பிப்ரவரியில் பிப்ரவரி பின்பகுதி அதாவது இறுதி நாட்களிலே மழை தெரிகிறது. மார்ச் ஏப்ரலிலே கோடை மழை நன்றாக இருக்கிறது. அது இந்த ஆண்டு கோடை மழை வெப்பச்சலன இடிமழை உள் மாவட்டங்களில் சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை சரியாக ஜூன் ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு முன்பு 31ஆம் தேதி மே தொடங்க வாய்ப்பிருக்கிறது. இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. தற்பொழுது முதல் கட்ட ஆய்வறிக்கையில் மனதிற்கப்பட்டதை மட்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். வரக்கூடிய தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டுமே சராசரிக்கு மிகுதி, ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் அதிக மழை, ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் சராசரி மழை என்ற அளவில் இருக்கும். ஆக தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருங்கள். விரைவிலே ஒரு நீண்டகால அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. அப்டேட்ஸோடு இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.